இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை உங்களுக்கு ஒரு சபாஸ். ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே சில சிறப்பு திறமைகள் இருக்கும். இதை ஆங்கிலத்தில் யூனிக் ஸ்ட்ரென்த் என்பார்கள். அதுபோலவே பலகீனங்களும் இருக்கும். முதலில் உங்களுக்கு இருக்கும் பலம் என்னென்ன என்பதை பட்டியலிடுங்கள். அதுபோலவே பலகீனத்தையும் பட்டியலிடுங்கள். உதாரணமாக உங்களுக்கு அபார நினைவாற்றல் இருக்கிறது, எதையும் மறந்து விடாமல் செய்து முடிப்பீர்கள் என்றால் இது உங்களுடைய பலம். அதுபோலவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய பலகீனம் என்பார்கள். இதுபோலதான் உங்களுடைய பலம் என்னென்ன என்பதை சிந்தித்து பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். பிறகு அவற்றை மென்மேலும் மெருகேற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் பட்டியலிடுங்கள். அந்த பலத்தை கொண்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையை எவ்வாறு வலிமையாக அமைத்துக் கொள்வது என்பது பற்றியும் சிந்தித்து திட்டமிடுங்கள். பிறகு உங்களுடைய பலகீனங்கள் என்னென்ன என்பதையும் பட்டியலிட்டுக் கொண்டு அவற்றையெல்லாம் பலமாக மாற்றுவது எப்படி என்பது குறித்து சிந்தித்து முன்னேற்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இதை ஆங்கிலத்தில் சொன்னால் ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ் பிஃபோர் இட் வீக்கன்ஸ் யூ என்பார்கள். எடுத்துக்காட்டாக, செய்ய வேண்டிய வேலைகளை மறந்து விடுகிறீர்கள் என்றால் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு தாளில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். பிறகு ஒவ்வொரு வேலை முடிந்ததும் உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் சொல்லிக் கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுடைய நிறைகளையும் குறைகளையும் ஆராய்ந்து அவற்றிற்கேற்ப முன்னேற்ற திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஆக, உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. குறைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருக்காமல் அந்த குறைகளை எப்படி நிறைகளாக மாற்றுவது என்று சிந்திப்பதோடு உங்களிடம் இருக்கும் நிறைகளை பயன்படுத்தி எப்படி வெற்றிக்கனிகளை குவிப்பது என்று குறித்து சிந்தியுங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மாறுவதற்கு நல்வாழ்த்துக்கள்.